கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனிதாஸ் ஆர்டிக்கல். எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு நல்ல ரிவ்யூவை நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது வந்து எந்த ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாஅர்த்தோட ஸ்கின் இலுமினேட் ஃபேஸ் சீரமோட ரிவ்யூ தான். ஸோ வந்து இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். சரி நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இப்போது அதுக்கான நேரம் வந்தாச்சு. வாங்க இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மக்களே நான் வந்து இது ஒன் பாட்டில் சேலஞ்சாக வந்து யூஸ் பண்ணல. நான் வந்து ஒரு 15 டேஸ் அவ்வளோதான் வந்து இதை யூஸ் பண்ணேன். ஸோ 15 டேஸில் வந்து இது எனக்கு வந்து ஒர்க் ஆச்சா எப்படி இருந்தது அப்படின்றத இந்த ரிவ்யூ. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோவா ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து 15 டேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கின்ல வந்து அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் எனக்கு தெரியல. பட் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதோ இந்த இடம், இந்த இடம், இங்கே இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஷைனிங்காக இருக்குது. ஸோ அது மட்டும் தான் இது வந்து எனக்கு பண்ணிச்சு. பட் ஒரு 15 டேஸை நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட்ஸ் எதுவும் தெரில. ஸ்கின் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது, ஆனால் இந்த பிம்பிள் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ஃபேட் ஆகாது. சும்மா கொஞ்சம் ஷைனிங்காக வச்சுக்குது ஃபேஸ் அவ்வளோதான். ஸோ இந்த ப்ளேஸ், இந்த ப்ளேஸ் இங்கெல்லாம் வந்து கிளியராக இருக்குது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ஸோ அது உண்மை. பட் மற்றபடி வந்து எந்த சேஞ்சஸும் வந்து இது எனக்கு கொடுக்கல. ஸோ நண்பர்களே நான் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என் ஃபேஸ் எப்படி இருந்தது, இப்போ வந்து என் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி நான் வந்து மேக் பண்ணி இதோட வந்து கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ரிவ்யூ, அதாவது நான் யூஸ் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் ஆயில் ஸ்கின். எனக்கு யூஸ் பண்ணி எனக்கான சேஞ்சஸ் தான் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ சில பேருக்கு கூட இது ஒர்க் ஆகிருக்கலாம். ஸோ எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் அவ்வளோ ஒன்றும் என் வந்து என் ஸ்கின்ல எந்த சேஞ்சஸும் எனக்கு கிடைக்கல. ஸோ இதில் என்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராடக்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நான் இதோட வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக விட்டமின் சி இருக்கிறது வந்து ஸ்கின்ல வந்து நிறைய ஸ்பாட்ஸை மறைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றது விட்டமின் சி வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, பட் அவ்வளோ ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து எனக்கு தெரியலை. இந்த ஃபேஸ் சீரமை நான் வந்து மாமாஅர்த்தோட வெப்சைட்டில் தான் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ வந்து ஆஃபர் டைமில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஃபேஸில் இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க சொல்கிறதுல வந்து சேஃப் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை ஸ்கின்னோ ஆயிலி ஸ்கின்னோ இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல் தான் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் ஒத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் மாமாஅர்த் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதை விட அதிகமான பிளாஸ்டிக்ஸை வந்து அவங்க ரீயூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் மாதிரி தராங்க. ஃபேஸ் வாஷ், அப்புறம் டோனர், அதுக்கப்புறமும் வந்து சீரம் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நான் வந்து சீரம் யூஸ் பண்ணி ஒரு 2-3 டேஸில் வந்து தான் எடுத்த வீடியோ இது. இது அப்ளை பண்ணவுடனே பாருங்கள் கொஞ்சம் ஷைனிங்காக வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து ரெகுலராக வந்து 15 டேஸ்க்கு வந்து நைட் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து நான் இதை வந்து ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது ஒர்க் ஆகிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய அபிப்பிராயம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக ஒர்க் பண்ணியிருந்தால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா எனவும். ஸோ ஷைனிங்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனிதாஸ் ஆர்டிக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.